Hello friends, my name is Sandil. Welcome to our channel English Pesa Aseya. Today I am going to teach you an interesting topic in English. Okay, this topic is very common topic and very interesting topic. Okay, so enna topic appdin paakradhukku munnadi nama channel la subscribe pannadavanga subscribe pannikonga. Pakkathula iruka bell icon ay click panni vechukonga. Video pidichirundha appdi like pannittu video paarenga. Video ku la polam. Okay, so na innikku enna solli thara poren appdina how much abdinga koodi indha kelviyum ஹவு மெனி அப்படிங்கக்கூடிய கேள்வியும் நம்ம எங்கெங்க பயன்படுத்துவோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஏன்னா ரொம்ப குழப்பக்கூடிய கேள்விகள். ஓகே, ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹவு மச் அப்படின்னா வந்து தமிழ்ல பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு மெனி அப்படின்னா எத்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நான் அதோட தமிழ் மீனிங் சொல்றேன், பட் இதை வச்சு நம்ம வந்து எந்த டெசிஷனும் நம்ம எடுக்க முடியாது. ஓகே, எவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு மெனி அப்படின்னா வந்து எத்தனை, ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு மச் எங்க நம்ம யூஸ் பண்ணணும், ஹவு மெனி அப்படிங்கக்கூடிய கேள்வியை எங்க கேட்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது என்ன அப்படின்னா ஹவு மச் அப்படிங்கக்கூடிய கேள்வியை நம்ம எங்கெல்லாம் வந்து கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஹவு மச். ஓகே, ஒரு சின்ன வார்த்தை தான் இல்லையா, பட் இது எங்கெல்லாம் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஓகேவா, ஸோ How much this question can be used with uncountable nouns. Uncountable, countable அப்படினா நம்மளால என்ன கூடியவை, uncountable அப்படினா நம்மளால என்னவே முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மணி, ஐ மீன் என்ன முடியுது மீன்ஸ் எப்படி சொல்றது, பார்த்தோம்னா நமக்கு தெரியணும். அப்ப மணின்னு வச்சுக்கோங்களேன், மணி வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா வந்து நம்ம ஒரு கெட்டு கெட்டா பணம் வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம அதை பார்த்தோம்னா நம்மளால என்ன முடியாது. ஓகே, ஸோ மணி அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். மில்க், பால், ஓகே அதை நம்மளால என்ன முடியுமா, எத்தனை டிராப்ஸ், அதெல்லாம் நம்ம என்ன முடியாது. ஓகே, சில பேர் கேட்கலாம் மணி வந்து ப்ரோ எண்ணிடலாமே அப்படின்னு கேட்கலாம், பட் மணி வந்து அன்கவுண்டபிள் நம்ம நவுன்ல தான் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். நெக்ஸ்ட் ஆயில், எண்ணெய், எண்ணெயை வந்து நம்மளால என்ன முடியுமா, கேன் யூ கவுண்ட் ஹவு மெனி டிராப்ஸ் ஆஃப் ஆயில் டு யூ ஹாவ், நோ யூ கேன்ட், ரைட், முடியாது. சுகர், ஓகே சுகர் உங்களால வந்து சீனி, சுகர் வந்து நம்மளால என்ன முடியுமா, சர்க்கரை, என்ன முடியாது. ஓகே நெக்ஸ்ட் டைம், டைம் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். இது ரெண்டும் நீங்க மெயினா ஞாபகம் வைக்கணும், மணி அப்புறம் வந்து டைம், இது ரெண்டுமே வந்து அன்கவுண்டபிள் நவுன். ஃப்ளவர், மாவு, ஓகே தோசை மாவு, அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ மாவு இருக்கு இல்லையா, ஸோ கேழ்வரகு மாவு, அரிசி மாவு, ஓகே ரைஸ் ஃப்ளவர், ஸோ இதெல்லாம் நம்மளால வந்து என்ன முடியாது, ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள் சால்ட், ஓகே நெக்ஸ்ட் ஜூஸ், ஜூஸ் ஐட்டம்ஸ், ஓகே ஆரஞ்ச் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், இந்த மாதிரி வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ், இதை நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. பொதுவா அந்த லிக்விட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, லிக்விட் ஆயில், ஜூஸ், மில்க், முக்கியமான ஒரு விஷயம் வாட்டர், ஓகே யூ கேன்ட் கவுண்ட் இட். ஓகே, அதே மாதிரி டீ, காஃபி, அது இல்லை எதுவுமே நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி லிக்விட்ல இருக்கிற எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் தான். ஆஸ் வெல் அஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் மணி, டைம், இந்த ரெண்டுமே வந்து அன்கவுண்டபிள் தான் வரும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது போக சம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஆர் தேர், ஃபர்னிச்சர், ஓகே ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஒரு காமன் நேம், இங்க பாருங்க ஒரு டேபிள், அப்புறம் வந்து சேர், அப்புறம் டிவி வச்சிருக்கக்கூடிய அந்த டேபிள், ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்னிச்சர் வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன். இதுக்கு நீங்க கேள்வி கேட்கறதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹவு மச் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு மச் மணி, எவ்வளோ பணம், ஹவு மச் மில்க், எவ்வளோ பால், பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க, ஹவு மச் மில்க், எவ்வளவு, ரைட். ஹவு மச் ஆயில், எவ்வளோ எண்ணெய், ஹவு மச் சுகர், எவ்வளோ சர்க்கரை, ஹவு மச் டைம், ஓகே மணி, ஓகே எவ்வளோ எவ்வளோ மணி, தென் ஹவு மச் ஃப்ளவர், எவ்வளோ மாவு, மாவு வாங்கிட்டோன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ மாவு வாங்கிட்டோம், எவ்வளோ மாவு அப்படின்னு கேட்கறதுக்கு ஹவு மச் ஃப்ளவர், ஹவு மச் சால்ட், எவ்வளோ உப்பு, ஹவு மச் ஜூஸ், எவ்வளோ ஜூஸ், ஹவு மச் வாட்டர், எவ்வளோ தண்ணி. ஓகே, ஸோ இந்த ஹவு மச்சோட சேர்த்து இதெல்லாம் வந்து ஷார்ட் குவெஸ்டன்ஸ். ஓகே, ஹவு மச் மணி அண்ட் ஹவு மச் டைம், ஹவு மச் மில், இதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள். இதை சேர்த்து நம்ம கொஞ்சம் பெரிய கேள்வியா கேட்கறதுக்கு நம்ம ரெண்டு வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே,
ஓகே. These two questions are common question. Okay? So you can use these question with how much. Okay? எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்களேன், எவ்வளவு பணம் நீ வச்சிருக்க, do you have அப்படின்னா வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், do you need அப்படின்னா உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இங்க பாருங்களேன், உனக்கு எவ்வளவு பணம் தேவை, அதை எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லலாம், கமெண்ட்ல சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்கறனால நீங்க கவனிங்க. ஓகே, how much money do you have, எவ்வளவு பணம் நீ வச்சிருக்க, how much money do you have, எவ்வளவு பணம் நீ வச்சிருக்க, how much milk do you have, எவ்வளவு milk வச்சிருக்க, how much oil do you have, எவ்வளவு oil நீ வந்து இப்போ வச்சிருக்க, ரைட். இப்போ do you need அப்படின்னா தேவையா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். how much money do you need, உனக்கு எவ்வளவு பணம் தேவை, how much milk do you need, உனக்கு எவ்வளவு பால் தேவை, how much oil do you need, உனக்கு எவ்வளவு oil தேவை, how much time do you need, உனக்கு எவ்வளவு டைம் தேவை, how much water do you need, உனக்கு எவ்வளவு தண்ணி தேவை, how much juice do you need, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து these are the common questions. Okay, so இந்த ரெண்டு கேள்வியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, because இந்த ரெண்டு கேள்வி வந்து நம்ம அடிக்கடி இந்த how much வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேள்விகள். ஓகே, சோ இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ மணி, மில்க், ஆயில், சுகர், இதெல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, சோ சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுக்குமே வந்து ஒரே வார்த்தை தான் இருக்கும். இதோட நீங்க எஸ் சேர்க்க மாட்டீங்க, இஎஸ் சேர்க்க மாட்டீங்க, எதுவுமே சேர்க்க மாட்டீங்க. ஃபார் ஒன்லி அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள்னா யூ கேன் நாட் கவுண்ட் இட். ஓகே, யூ கேன்ட் கவுண்ட் இட். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து அன்கவுண்டபிள், என்ன முடியாதவைகள். இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இதே தான். இப்போ பாருங்களேன், மில்க்ன்னு இருக்கு, இதை கொண்டு போய் நம்ம இப்படி சொல்ல முடியுமா, மில்க்ஸ்ன்னு, இன்கரெக்ட். அகெயின் வாட்டர் அப்படின்னு இருக்கு, ஸோ வாட்டர் அப்படிங்கிறது ஒரு நவுன், அதை போய் வாட்டர்ஸ், யூ ஆர் நாட் சப்போஸ் டு சே லைக் தட். ஓகே, சால்ட்ன்னு இருக்கு, சால்ட்ஸ், எஸ் சேர்த்து சொல்ல முடியுமா, சேர்க்க முடியாது. ஸோ சிங்குலர் ஆர் ப்ளூரல், பொதுவாகவே வந்து இது வந்து ப்ளூரல் தான் இல்லையா, சுகர்லாம் அப்படி கைட்டால்னா மொத்தமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து சிங்குலர் ப்ளூரல்லாம் கிடையாது, ஒரே வார்த்தை தான் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக நம்ம வந்து இன்னொரு கேள்வி நம்ம வந்து பயன்படுத்துவோம், இஸ் தேர். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து எதுனாலும் போட்டுக்கலாம், இஸ் தேர், அது அதை யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, ஹவு மச் மணி இஸ் தேர், எவ்வளோ பணம் அங்கே இருக்கு, ஹவு மச் மில்க் இஸ் தேர், எவ்வளோ மில்க் இருக்கு, இப்படி கேட்கலாம், ஹவு மச் மில்க் இஸ் தேர் இன் தி ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜில் வந்து எவ்வளோ மில்க் இருக்கு. ஓகே, ஸோ ஹவு மச் ஆயில் இஸ் தேர், எவ்வளோ ஆயில் இருக்கு, ஹவு மச் டைம் இஸ் தேர், எவ்வளோ நேரம் இருக்கு. ஓகே, அப்படிங்கிறத இஸ் தேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த நவுன் இருக்கு இல்லையா, இதோட இந்த எஸ் எல்லாம் சேர்க்க மாட்டோம், ப்ளூரல் ஃபார்ம்னு ஒன்றுலாம் கிடையாது, ஒரே வார்த்தை தான். அதனால இந்த இடத்துல நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஹவு மச் மணி இஸ் தேர், எவ்வளோ பணம் அங்கே இருக்கு. இந்த இடத்துல கொண்டு போய் ஆறு போடக்கூடாது, உங்கள்கிட்ட 1000 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, 10000 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, 1 லட்சம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல ஆறு வராது. ஓகே, ஸோ ஹவு மச் மணி இஸ் தேர், எவ்வளோ பணம் அங்கே இருக்கு, how much money do you have, எவ்வளவு பணம் நீ வச்சிருக்க, how much money do you need, எவ்வளவு பணம் உனக்கு தேவை. Do you understand? Is it easy to understand? Okay, so now I'm going to give you some more examples. Okay, some more example sentences to practice. Are you ready? Ready ah irkeengla? Let's practice. Okay, so now we are going to practice how much. Okay, nama vandu idha practice pannalam. Okay, inge paarenga, so first vandu ஹவு மச் இருக்கு, அடுத்து ஒரு டேஷ் கொடுத்துருக்கேன், அடுத்து இங்கே மூணு கேள்விகள் இருக்கு. ஓகே, இது எப்படிலாம் நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கடுத்து நான் கேள்வி கேட்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் இந்த இடத்துல மணி அப்படிங்கக்கூடிய ஒரு அன்கவுண்டபிள் நவுனை எழுதிக்கிறேன். ஓகே, ஹவு மச் மணி டு யூ ஹாவ், டு யூ ஹாவ், ஹாவ்னா வச்சிருக்கிறது. ஓகே, எவ்வளவு பணம் நீ வைத்திருக்கிறாய், ஹவு மச் மணி டு யூ நீட், எவ்வளவு பணம் உனக்கு தேவைப்படுது, நீட் அப்படின்னா தேவை. ஓகே, ஹவு மச் மணி இஸ் தேர், எவ்வளவு பணம் இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாருங்க,
ஹவு மச் மணி டூ யூ ஹாவ்னா இவ்வளவு பணம் வச்சிருக்க, இது எவ்வளவு பணம் உனக்கு தேவைப்படுது, இது வந்து என்ன அர்த்தம், இஸ் தேர் அப்படிங்கிறது ஒரு காமனான க்வெஸ்டன். எவ்வளவு பணம் இருக்கு, ஹவு மச் மணி இஸ் தேர், எவ்வளவு பணம் இருக்கு. ஓகே, சோ இப்ப வந்து நான் ஏதாவது ஒரு நவுன் உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு கேள்வி, ஒரு நவுனை வச்சு ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க வந்து எக்ஸாக்டான இங்கிலீஷ் சென்டென்ஸ் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லணும். இந்த மூணே மூணு க்வெஸ்டன் யூஸ் பண்ணி தான் நான் கேட்க போறேன். சோ இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது இதை தவிர சில க்வெஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு, பட் இது வந்து காமன் க்வெஸ்டன்ஸ், இது தெரிஞ்சாலே யூ கேன் மேனேஜ் திஸ் சிச்சுவேஷன். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மணி அப்படிங்கறத இப்ப நான் எடுத்துறேன். ஓகே, ரைட், ஃபர்ஸ்ட் க்வெஸ்டன், எவ்வளவு ஜூஸ் நீ வச்சிருக்க, எவ்வளவு ஜூஸ் நீ வச்சிருக்க. பொதுவா வந்து நீ அப்படிங்கக்கூடிய அந்த இதான் நம்ம யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம் பொதுவா. ஓகே, நம்ம மத்தவங்ககிட்ட கேட்கும் போது அதான் யூஸ் பண்ணுவோம். சொல்லுங்க பாக்கலாம் ஆன்சர், எவ்வளவு ஜூஸ் நீ வச்சிருக்க, எப்படி கேட்கலாம். இந்த மூணு கேள்வியில எது வந்து அப்ரோப்ரியேட், எது வந்து கரெக்டான ஒண்ணுங்கிறத சூஸ் பண்ணணும், அந்த ஜூஸ் அப்படிங்கறத நம்ம இந்த டேஷ்ல போட்டுக்கலாம். ஓகே, எப்படி கேட்கலாம், வெரி குட், நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. ஹவு மச் ஜூஸ் டு யூ ஹாவ், எவ்வளவு ஜூஸ் நீ வச்சிருக்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அங்க எவ்வளவு ஜூஸ் இருக்கு, அங்க எவ்வளவு ஜூஸ் இருக்கு கேட்போம் இல்லையா, எப்படி கேட்கலாம். இந்த மூணுல என்ன க்வெஸ்சன் யூஸ் பண்ணி கேட்பீங்க, ஹவு மச் ஜூஸ் இஸ் தேர், ஓகே அங்க எவ்வளவு ஜூஸ் இருக்கு, ரைட். நெக்ஸ்ட், எவ்வளவு ஜூஸ் தேவைப்படுது, ஹவ் வில் யூ ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன் இன் இங்கிலீஷ், யூ ஹாவ் டு யூஸ் எனி ஒன் ஆஃப் தீஸ் க்வெஸ்டன்ஸ். இதுல ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம், எவ்வளவு ஜூஸ் தேவைப்படுது அதை எப்படி கேட்பீங்க, ஹவு மச் ஜூஸ் டு யூ நீட், சிம்பிளா இருக்கா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா, அடுத்து ஒரு நவுன் உங்களுக்கு சொல்லட்டுமா. ஓகே, நெக்ஸ்ட், ஓகே, எவ்வளவு டைம் உனக்கு இருக்கு, எவ்வளவு நேரம் உனக்கு இருக்கிறது அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க. ஓகே, சோ இந்த ஜூஸ் அப்படிங்கக்கூடிய நவுனை தூக்கிடலாம், எவ்வளவு நேரம் உனக்கு இருக்கு அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம். வெரி சிம்பிள், நேரத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது, டைம். ஓகே, எவ்வளவு நேரம் உனக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த மூணுல என்ன க்வெஸ்சன் யூஸ் பண்ணுவீங்க, குட், தி ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி கேட்கலாம் நம்ம, ஹவு மச் டைம் do you have, that's it, very simple question, how much time do you have, எவ்வளவு நேரம் உனக்கு இருக்கு. இதே க்வெஸ்சன் கொஞ்சம் நான் மாத்தி கேக்குறேன், எல்லாரும் ஆன்சர் பண்றீங்களா, எவ்வளவு நேரம் உனக்கு தேவைப்படுது, எவ்வளவு நேரம் உனக்கு தேவைப்படுது அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம். சிம்பிள், எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம், எப்படி கேட்பீங்க, how much time do you need, okay, that's it, சிம்பிளா இருக்கா. இது எல்லாமே ஈஸியா இருக்கா, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ இது அன்கவுண்டபிள் நவுனுக்கு வந்து தேர் இஸ் சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது, தேர் இஸ் நோ சிங்குலர் ப்ளூரல் கான்செப்ட். ஓகே, ஒரே ஒரு வேர்ட் மட்டும்தான். ஓகே, அதோட நீங்க வந்து யூ ஷுட் நாட் ஆட் எஸ், எஸ் எல்லாம் நீங்க சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஒன்லி ஃபார் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா. அதே மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ், வாட்டர், ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், ஸ்லைஸ், வாட் எவர், ஓகே, மில்க், ஆயில், இது எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன் தான். நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்களா. ஓகே, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரப்போறேன் அப்படின்னா, ஹவு மெனி அப்படிங்கக்கூடிய கேள்வியை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஹவு மெனி. ஓகே, இதை வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணலாம், ஓகே, ஹவு டு யூஸ் இட் அண்ட் வேர் டு யூஸ் இட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் எப்படி நம்ம கேள்வி கேட்கறத அதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹவு மெனி அப்படிங்கக்கூடிய கேள்வி எங்க வரும் அப்படின்னா, இட் கேன் பி யூஸ்ட் வித் கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள் அப்படின்னா உங்களால் என்ன கூடிய பெயர் சொற்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சேர், புக், பென், பென்சில். ஓகே, எத்தனை சேர் இருக்கு, எத்தனை புத்தகங்கள் இருக்கு, எத்தனை பேனாக்கள் இருக்கு, எத்தனை பென்சில் இருக்கு, எத்தனை உருளைக்கிழங்குகள், டொமேட்டோ இருக்கு, எத்தனை, ஐ மீன் எத்தனை பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, எத்தனை பொட்டேட்டோஸ் இருக்கு, எத்தனை வந்து டொமேட்டோ இருக்குன்னு உங்களால் கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த கேட்டகரிக்கு பேர் என்ன அப்படின்னா, ரெகுலர் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெகுலர் நவுன்ஸ்னு ஏன் சொல்றாங்கன்னா, இதை நீங்க ப்ளூரலா அதாவது இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹவு மெனி அப்படிங்கக்கூடிய கேள்வி ப்ளூரலா வச்சு மட்டும்தான் உங்களால கேட்க முடியும். எத்தனை நாட்காலிகள் இருக்கின்றன, எத்தனை நாட்காலி இருக்குன்னு நம்ம கேட்க முடியாது, கண்டிப்பா ப்ளூரலா வச்சு மட்டும்தான் கேள்வி கேட்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஹவு மெனி சேர்ஸ், ஹவு மெனி புக்ஸ், பென்ஸ், பென்சில்ஸ், இதெல்லாம் நம்ம எஸ் சேர்க்கிறோம் பாத்தீங்களா. ஆனா பொட்டேட்டோ இதுக்கு பாத்தீங்கன்னா இஎஸ் சேர்ப்போம், இதோட ப்ளூரல்.
இதெல்லாம் வந்து ரெகுலர் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓல முடிஞ்சாலே பொதுவா நம்ம வந்து இஎஸ் சேர்க்க வேண்டியது இருக்கும், மிச்சதுல வந்து எஸ் தான், அதோட ஸ்பெல்லிங் வந்து மாறாது இல்லையா. அது வந்து ரெகுலர் நவுன்ஸ், ரெகுலர் நவுனோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து இப்படிதான் இருக்கும், எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்க வேண்டியிருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் ஐஎஸ் பட் நம்ம அது ரொம்ப நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ரைட், நெக்ஸ்ட் வந்து இந்த பீப்புள் சில்ட்ரன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து இர்ரெகுலர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இர்ரெகுலர் நவுன், காரணம் என்னன்னா பீப்புள் அப்படிங்கிறது ஆட்கள் அப்படின்னு அர்த்தம். இதோட சிங்குலர் என்ன, ஒருமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன். இதுல போய்கிட்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொன்னா அது தப்பு. அதே மாதிரி சில்ட்ரன் அப்படிங்கிறது ப்ளூரல் பண்மை, இதோட சிங்குலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைல்டு, சைல்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அது தப்பு. ஒரு குழந்தைனா சைல்டு, ரெண்டு குழந்தைனா சில்ட்ரன், டூ சில்ட்ரன். சில பேர் அதுலயும் இருக்காங்க, சில்ட்ரனே ஒரு ப்ளூரல் தான், ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் எஸ் சேர்த்து சொல்லுவாங்க. தட் இஸ் இன்கரெக்ட். யூ ஷுட் நாட் சே பர்சன்ஸ், சைல்ட்ஸ், சில்ட்ரன்ஸ், நோ டோன்ட் டூ தட். ஓகே ரைட், ஈஸியா இருக்கா? ரெகுலர் நவுன்ஸ், இர்ரெகுலர் நவுன். இதுக்கு ஏன் வந்து இர்ரெகுலர், இர்ரெகுலர்னு ஏன் பேர் வந்திருக்குன்னா வழக்கத்துக்கு மாறா. இங்க பாருங்க ஸ்பெல்லிங்கே மாறிடுது, பர்சன் இது பீப்புள், சைல்ட் சில்ட்ரன், இந்த ரெண்டு தான் காமனான இர்ரெகுலர் நவுன்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? ஓகே, கவுண்டபிள் நவுன் அப்படின்னா உங்களால என்ன கூடியது. ஓகே, இதுக்கும் நம்ம பொதுவா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்போம். அதாவது டூ யூ ஹாவ் அப்படிங்கக்கூடிய கேள்வி கேட்போம். அதே மாதிரி டூ யூ நீட் இந்த கேள்வி வச்சும் நம்ம கேட்போம். Okay, for example, how many chairs do you have? எத்தனை நாட்காலிகள் உனக்கு நீ வைத்திருக்கிறாய்? How many chairs do you need? உனக்கு எத்தனை நாட்காலிகள் தேவைப்படுகிறது? Okay, and another example, how many books do you have? எத்தனை புத்தகங்கள் நீ வைத்திருக்கிறாய்? How many books do you need? எத்தனை புத்தகங்கள் உனக்கு தேவைப்படுகிறது? How many pens do you have? எத்தனை பேனாக்கள் நீ வைத்திருக்கிறாய்? How many pens do you need? உனக்கு எத்தனை பேனாக்கள் தேவைப்படுகிறது? Okay, next, how many children do you have? உனக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள்? இதே மாதிரி இந்த question நம்ம யூஸ் பண்ணுவோம். அங்க நம்ம இஸ் தேர் யூஸ் பண்ணி கேள்வி கேட்டோமா, ஆனா இங்க வந்து ஆர் தேர் யூஸ் பண்ணி நம்ம கேள்வி கேட்போம். For example, how many chairs are there? There-na ange. எத்தனை நாட்காலிகள் அங்கே இருக்கிறது? How many tomatoes are there? எத்தனை தக்காளி பழங்கள் இருக்கின்றன? How many people are there? அங்கே எத்தனை ஆட்கள் இருக்கிறார்கள்? How many children are there? அங்கே எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள்? ஸோ பொதுவாக வந்து காமனாக நம்ம இந்த கேள்விகள்லாம் யூஸ் பண்ணி நம்ம கேட்போம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ளூரல் ஃபார்ம் வச்சு மட்டும்தான் நீங்க ஹவு மெனியோட கேள்வி கேட்க முடியும். இப்படி கேட்கவே கூடாது, ஹவு மெனி சேர், இந்த எஸ் விட்டுறவே கூடாது. இப்படி கேட்கவே முடியாது, ஹவு மெனி சேர் டு யூ ஹாவ் அப்படி கேட்கவே முடியாது. கண்டிப்பா யூ ஷுட் யூஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் அ நவுன், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யூ ஷுட் நாட் யூஸ் சிங்குலர் ஃபார்ம், சிங்குலர் ஃபார்ம் உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு சில கேள்விகள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இப்போ நான் வந்து ஒரு கவுண்டபிள் நவுன் சொல்லுவேன், இந்த மூணு க்வெஸ்சன்ல அதுக்கு எந்த க்வெஸ்சன் ஆப்டா இருக்கும்னு பார்த்துட்டு நீங்க அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா ஃப்ரேம் பண்ணி நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, எத்தனை புத்தகங்கள் நீ வைத்திருக்கிறாய்? எத்தனை புக்கு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? எத்தனை புக் உங்ககிட்ட இருக்கு, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? ஸோ இங்க பாருங்க, புக்குன்னு அப்படியே போட்டக்கூடாது, ப்ளூரல்ல மட்டும்தான் இந்த கேள்வியை நம்ம கேட்க முடியும். ஓகே, ஹவு மெனி புக்ஸ், இந்த மூணுல என்ன கேள்வி வரும் நீ வைத்திருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு? டூ யூ ஹாவ், தட்ஸ் இட். ஹவு மெனி புக்ஸ் டூ யூ ஹாவ், இந்த கேள்வி வந்து நம்ம மத்தவங்ககிட்ட தான் கேட்போம். அவன் எவ்வளவு வச்சிருக்கான் அப்படின்னு அந்த க்வெஸ்சன் நம்ம அதிகமா கேட்க மாட்டோம். அதனாலதான் இந்த யூ அப்படிங்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, How many books do you have? எத்தனை புத்தகங்கள் நீ வைத்திருக்கிறாய்? எத்தனை புத்தகங்கள் உனக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா எப்படி கேட்பீங்க? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை புத்தகங்கள் உனக்கு தேவைப்படுகிறது? How many books do you need?
எத்தனை புத்தகங்கள் அங்கே இருக்கிறது? அதை எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? எத்தனை புத்தகங்கள் அங்கே இருக்கிறது, இருக்கின்றன? How many books are there? Okay, easier ka? Right. So next வந்து ஒரு noun சொல்ல போறேன். Okay, அதை வச்சு நம்ம practice பண்ணலாம். Okay. எத்தனை நாட்காலிகள் அங்கே இருக்கின்றன? எத்தனை நாட்காலிகள், chair, எவ்வளவு chairs வந்து அங்க இருக்குது அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். Okay, so I'm going to give you 5 seconds time. Okay, let's start. Okay, time up. How many chairs are there? எத்தனை நாட்காலிகள் அங்கே இருக்கின்றன? இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி, எத்தனை நாட்காலிகள் உனக்கு தேவைப்படுகிறது? எத்தனை நாட்காலிகள் உனக்கு தேவைப்படுகிறது, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? எப்படி கேட்பீங்க? How will you ask this question? எத்தனை நாட்காலிகள் உனக்கு தேவைப்படுகிறது, அதை எப்படி கேட்கலாம்? How many chairs do you need? ஈஸியா இருக்கா? Okay. Right. Next question. எத்தனை குழந்தைகள் அங்கே இருக்கின்றார்கள்? எத்தனை குழந்தைகள் அங்கே இருக்கின்றார்கள், அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? எத்தனை குழந்தைகள் அங்கே இருக்கின்றார்கள்? How many childs போடலாமா போடக்கூடாது? How many children? Okay. How many children are there? எத்தனை குழந்தைகள் அங்கே இருக்கிறார்கள்? Okay. எத்தனை மக்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்படின்னா, How many people are there? எத்தனை மக்கள் அங்கே இருக்கிறார்கள், எத்தனை பேர் அங்கே இருக்காங்க? How many people are there அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். Okay. சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா? Okay. So இதுக்கு நம்ம எப்படி நம்ம ஆன்சர் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். Okay. அதுவும் ஈஸி தான், அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அது நம்ம கான்செப்ட் இதோட சேர்த்து அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளோட நவுன் வந்து பென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஹவு மெனி பென்ஸ் டூ யூ ஹாவ் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஹவு மெனி பென்ஸ் டூ யூ ஹாவ். அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து 5 பேனா இருக்கு, 5 பேனாக்கள் இருக்கு அப்படின்னா எப்படி சொல்லணும்னா, ஐ ஹாவ் 5 பென்ஸ். அவ்வளவுதான், உங்க ஆன்சர் ஈஸியா இருக்கும். ஐ ஹாவ் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். அடுத்து நீங்க எத்தனை பேனாக்கள் வச்சிருக்கீங்களோ அத்தனை அத்தனை நம்பர் சொல்லிட்டு பென்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் 5 பென்ஸ். ஹவு மெனி பென்ஸ் டூ யூ நீட், உனக்கு எத்தனை பேனாக்கள் இன்னும் தேவைப்படுது, அந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிள். ஐ, இந்த நீடுன்னு முடிதா, அதை போட்டுக்கோங்க. ஐ நீட் 2 பென்ஸ், எனக்கு 2 பேனாக்கள் தேவைப்படுகிறது. ஐ நீட். ஓகே, How many pens are there? அங்க எத்தனை பேனாக்கள் இருக்கின்றன? அங்க வந்து 10 பேனாக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், ஆர் தேர் அப்படின்னு இருக்கா, அதை அப்படியே மாத்த வேண்டிதான். There are 10 pens. அங்க வந்து 10 பேனாக்கள் இருக்கின்றன. அப்ப ஆன்சர் எல்லாமே வந்து இங்க வந்துடணும். ஓகே, சோ டூ யூ ஹாவ்ல முடிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணும் போது ஐ ஹாவ். Okay, so how many pens do you need? I need. எத்தனை பேனாக்கள் வேணுமோ அதை சொல்லிக்க வேண்டியதான். Next, how many pens are there? எத்தனை பேனா அங்க இருக்கு? So there are 10 pens. Okay, there are. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி கவமச்சு பார்த்தோம்ல, அங்கேயும் அப்படித்தான். அங்க இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆறுக்கு பதிலாக இஸ் வரும், அவ்வளவுதான். Do you understand? ஈஸியா இருக்கா? பட் இது தெரிஞ்சுக்கோங்க, யாராவது இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேள்வி தான் அதிகமா கேட்பாங்க. ஓகே, அதனால ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ரைட். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்க போறேன். எங்கெல்லாம் ஹவு மச் வரும், எங்க ஹவு மெனி வரும் அப்படிங்கறத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. சோ ஹவு மச் அண்ட் ஹவு மெனி. ஓகே, சோ நீங்க தான் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண போறீங்க. இங்கெல்லாம் வந்து கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். இதுல என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். ஓகே, சோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ 10 செகண்ட்ஸ் டைம். நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, your time starts now. Time up. Okay, right. So lemons அப்படின்னு இருக்கு, எலுமிச்சம் பழம். ஓகே, லெமன்ஸ், எலுமிச்சம் பழங்கள். ஓகே,
சோ அது வந்து கவுண்டபிள் நவுனா இல்ல அன்கவுண்டபிள் நவுனா? யூ கேன் கவுண்ட் த நம்பர் ஆஃப் லெமன்ஸ், ரைட்? யூ கேன் கவுண்ட் இட், உங்களால கவுண்ட் பண்ண முடியும். சோ அப்ப என்ன வரும், எத்தனை எலுமிச்சம்பழங்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்பீங்க? ஹவு மெனி, ஓகே, ஹவு மெனி, ஹவு மெனி லெமன்ஸ். நெக்ஸ்ட் டேஷ் ஆயில், ஆயில் அப்படிங்கிறது யூ கேன்ட் கவுண்ட் இட், உங்களால கவுண்ட் பண்ண முடியாது. Okay, that is a uncountable noun. That is an uncountable noun. Okay, அப்ப என்ன வருவீங்க? How much? How much oil? எவ்வளவு oil? Okay. Next, eggs அப்படின் இருக்கு, முட்டைகள். Okay, நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா? முடியும். Okay, eggs, எஸ் வேற சேர்த்திருக்காங்க இல்லையா? அப்ப என்ன வரும், how much ஆ how many ஆ? How many eggs? நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க, வெரி குட். How many eggs? நெக்ஸ்ட் ஹனி அப்படின்னு இருக்கு, ஹனினானது தேன், அது ஒரு லிக்விட், கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, அப்ப என்னதான் வரும், ஹவு மச்? ஓகே, நெக்ஸ்ட் டொமேட்டோஸ், ஓகே, இஎஸ்ல முடிஞ்சிருக்கு ப்ளூரல், ஓகே, டொமேட்டோஸ். அப்ப என்ன வரும், என்ன வரும், ஹவு மெனி? ஓகே, ஹவு மெனி டொமேட்டோஸ், எத்தனை தக்காளி பழங்கள்? How many? சிம்பிளா இருக்கா? சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க, நான் மூணே மூணு ஒரு ஈஸியான சென்டென்சஸ் தான் நான் வந்து எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஹவு மச் அண்ட் ஹவு மெனி யூஸ் பண்ணி ஃபுல் சென்டென்ஸ் வந்து நீங்க கேட்கணும். ஓகே, நான் சொல்லி கொடுத்ததுல இருந்தா கேட்டிருக்கேன், ரொம்ப சிம்பிளா இருக்கும், நல்லா யோசிச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து 10 seconds டைம் நீங்க யோசிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணலாம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டைம் அப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி கமெண்ட்ல போட்டே வாங்க ஆன்சர். நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய்? பணம், மணி அப்படிங்கிறது என்னது? அது ஒரு அன்கவுண்டபிள் நவுன், உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹவு மச்ல கேள்வி ஆரம்பிக்குமா இல்ல ஹவு மெனில ஆரம்பிக்குமா? ஹவு மச். ஓகே, எவ்வளவு பணம், அதுக்கு எப்படி சொல்லலாம், ஹவு மச் மணி? ஓகே, நீ வைத்திருக்கிறாய், அதுக்கு எப்படி கேட்பீங்க, டூ யூ ஹாவா இல்ல டூ யூ நீடா? டூ யூ ஹாவ். ஓகே, தட்ஸ் இட், வாச்சு பாருங்க. ஹவு மச் மணி டூ யூ ஹாவ், நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய்? நெக்ஸ்ட், அங்கு எத்தனை பூனைகள் இருக்கின்றன? அங்கு எத்தனை பூனைகள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஓகே, அங்கே எத்தனை பூனைகள் இருக்கின்றன, எத்தனை பூனைகள், அதை முதல்ல எழுதிருவோம். ஓகே, அப்ப எப்படி எழுதலாம், How many cats? எத்தனை பூனைகள் அங்கே இருக்கின்றன, அதை எப்படி சொல்லுவீங்க? How many cats are there? மிஸ் போட்டா தப்பு. ஓகே, நெக்ஸ்ட், எத்தனை முட்டைகள் உனக்கு தேவைப்படுகிறது? எக்கு. ஓகே, எத்தனை முட்டை வந்து உனக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம கேட்கணும். எத்தனை முட்டைகள், முட்டைகள் அப்படிங்கிறது கவுண்டபிள் நவுன், அப்ப என்ன வரும், How many? How many eggs do you have or do you need? Do you need? Okay. Simple ah irka? Easy ah irka? Okay. Ippa na enna panna poren appadina, first indha question na kekka poren, idhukku neenga answer pananum. Andha answer ah na Tamil sentence la solliruven, ana neenga adhukku English la eppadi solluvinga appingiradha neenga sollanum. For example, how much money do you have? அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு இப்ப நீங்க சொல்லணும். ஓகே, அதாவது எவ்வளவு பணம் நீ வந்து வச்சிருக்க, அதான் இதோட மீனிங் இல்லையா? நீங்க சொல்றீங்க, நான் வந்து 1000 rupees, 1000 rupees வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். 1000 rupees நான் வைத்திருக்கிறேன், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க சொல்லுங்க பாக்கலாம். கமெண்ட்ல உங்களோட ஆன்சர் சொல்லுங்க, நான் 1000 rupees வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும், அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், ஹாவ்ல முடிஞ்சா என்ன சொல்லுவீங்க, நான் வைத்திருக்கிறேன், அதை எப்படி சொல்லலாம், ஐ ஹாவ். ஓகே, ஐ ஹாவ் 1000 rupees, சிம்பிளா ஷார்ட்டா போட்டிருக்கேன், இது இங்கிட்டு கூட போட்டுக்கலாம். ஓகே, இல்ல ரூபீஸ் நீங்க வார்த்தையில் எழுதுனா கூட ஓகே தான். ஓகே, ஐ ஹாவ் 1000 rupees, got it. நெக்ஸ்ட், அங்கே எத்தனை பூனைகள் இருக்கின்றன, ஹவு மெனி கேட்ஸ் ஆர் தேர் அப்படிங்கக்கூடிய கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க, அங்க
ரெண்டு பூனைகள் இருக்கு, ரெண்டு பூனை குட்டிகள் இருக்குன்னு சொல்லணும். ஓகே, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? அங்கே இரண்டு பூனைகள் இருக்கின்றன. ஆர் தேர்ல முடிஞ்சிருக்கு. அப்ப கேள்வி எதுல ஆரம்பிக்கும்? தேர். தேர் ஆர், வெரி குட், நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. தேர் ஆர் டூ கேட்ஸ். நெக்ஸ்ட், எத்தனை முட்டைகள் உனக்கு தேவைப்படுகிறது? ஓகே, ஹவு மெனி எக்ஸ் டூ யூ நீட்? நீங்க சொல்றீங்க எனக்கு ஐந்து முட்டைகள் தேவைப்படுது. கடைக்காரங்க வந்து கேட்கறாங்க, ஓகே நீங்க கடையில போய் வாங்குறீங்க, கடைக்காரங்களுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ்ல மட்டும் கேட்கறாங்க, ஹவு மெனி எக்ஸ் டூ யூ நீட்? உனக்கு வந்து எத்தனை எக் வந்து தேவைப்படுது? நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து ஐந்து முட்டைகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள், வெரி குட். எப்படி சொல்லுவீங்க? ஐ நீட் ஃபைவ் எக்ஸ். ஆன்சர். ஓகே, இதெல்லாமே ஆன்சர். புரிஞ்சிட்டீங்களா? கேள்வி எப்படி கேட்கறது, ஆன்சர் எப்படி பண்றதுன்னு, இதெல்லாம் வந்து பேசிக் க்வெஸ்சன். ஸோ இது தவிர நிறைய கேள்விகள் நிறைய வரும், பட் இது வந்து காமனா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி. இது தெரிஞ்சாலே வந்து யூ கேன் மேனேஜ் இட். ஓகே, ஸோ ஈஸியா இருந்ததா இதெல்லாம்? சிம்பிளா இருந்ததா? ஓகே, ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து நீங்க ஹவு மெனி அப்புறம் வந்து ஹவு மச் இந்த ரெண்டு யூஸ் பண்றதுலயும் வந்து உங்களுக்கு குழப்பமே வராது, ஏன்னா அவ்வளோ சிம்பிளா இருக்கு இல்லையா. இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க்கும் கொடுத்துறேன், ஹோம்ஒர்க் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க், எத்தனை பென்சில்கள் நீ வைத்திருக்கிறாய்? ஓகே, எத்தனை பென்சில்கள் நீ வைத்திருக்கிறாய்? ஹவு மச் யூஸ் பண்ணுவீங்களா? இதுக்கு ஹவு மெனி யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே, நீ வைத்திருக்கிறாயின்னு கேள்வி வேற கேட்கணும். ஓகே, அதுக்கு டூ யூ ஹாவ் வருமா இல்ல டூ யூ நீட் வருமா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு இந்த சென்டென்ஸ்க்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்ன, அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஈஸியா இருந்ததா, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா, எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக் வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். ஓகே, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுட்டீங்களா அந்த கான்செப்ட் எப்படின்னு? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியா தானே இருக்கு. ஓகே, ஸோ நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.